ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 250 அடி போயிடுச்சு. அந்த மிஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா போர் பம்ப் மாற்றிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 520 அடி இது கிளா 2400 வாட்ஸ் இப்போ இது போட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வரல, அந்த போரில் வந்து தண்ணி வரல, அவரே தண்ணி பார்க்குறவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஓடலான்னு தெரிஞ்ச உடனே தண்ணி இல்லை, போரில் தெரிஞ்ச உடனே வேறு இடத்துல ஒரு 100-150 அடின்னு நினைக்கிறேன் அது தள்ளி வந்து அவரே தண்ணி பார்த்து போர் போட்டு அப்படியே ஒரு 40 அடியிலேருந்து தண்ணி. ஓகேங்களா, சூப்பர் தண்ணி. ஃபஸ்ட்டு வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா போரில் தண்ணி இல்லை, 520-600 அடி வரைக்கும் தண்ணி இல்லை. அது தண்ணியை போட்டு லாஸ்ட்டாக வரும் பாருங்கள் வீடியோ, அந்த வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போட்டு ஃபிட் பண்ணி இறக்கி விடுது, அதில் தண்ணி சூப்பராக வருது. அவர் வந்து விவசாயத்தான் பயன்படுத்துகிற அப்படி, இதுக்கு முன்னாடி போட்டு கொடுத்தது தான். இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பரெட்டிப்பட்டிலேருந்து சமயபுரம் கூட்டுறோடுன்ட்டு அந்தாட்ட ஒரு கொந்தரம் போய் பார்க்குறதுன்னு பார்த்துட்டு வாங்க. அவரே தண்ணி பார்த்து அவரே போர் போட்டு இப்போ 40 அடியிலேருந்தே தண்ணி இருக்குது, சூப்பராக தண்ணி வருது. ஓகேங்களா, ரொம்ப சந்தோஷப்பட்ட அப்படி. அவங்க தான் லிங்க்கு அந்த வீடியோ லாஸ்ட்டாக வந்து தண்ணி போர் போட்டு அதுலேருந்து இந்த பைப்பை எடுத்து அதில் விட்டுட்டு வீடியோ அனுப்பிச்சி வச்சாங்க. லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு போட்டதில் வந்து தண்ணி இல்லை, தண்ணி இல்லைன்னா கீழே இறங்கிடுச்சு. ஆனால் வந்து அதே ஒரு 100 அடிக்குள்ளே பாருங்கள் தண்ணி அதிகமாக வந்துடுச்சு, ஒரு 100 அடி தான் போர் போட்டது. அது மாதிரி வந்து நல்ல ஆளுங்களை பார்த்து கரெக்டாக போர் போட்டு போர் இறக்கும்போது கரெக்டாக அடிக்காங்க. ஓகேங்களா, ஒரு 4 அடி செக் பண்ணிட்டு கூட போர் எடுக்கிறீங்களா, வேஸ்ட் ஆகாது போர் காஸ்ட். ஓகேங்களா, அவர் கஷ்டப்பட்டு போட்டு அடிக்கிறார், கடை வாங்கி வந்து எல்லாம் வட்டிக்கு வாங்கி வந்து போட்டு போர் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பம்ப்லாம் போட்டு தண்ணி வரும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் வரல. அப்போ உடனே காசுலாம் வாங்கி உடனே பக்கத்துலேயே அடுத்த நாளே போர் போட்டு இப்போ தண்ணி சூப்பராக வந்துனுக்குது. ஓகேங்களா, அவருக்கு என்னோடய சந்தோஷம். ஓகேங்களா, உங்களோட வாழ்த்து தான். ஏன்னா வந்து இந்த பம்ப் வந்து பிஎல்டிஸ் போட்டு கொடுக்குற பெருசில் சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்குச்சுன்னா விவசாயம் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, வாழை தோட்டம் வச்சுருக்கிற மஞ்சள் வந்து எடுத்துட்டா அப்படி. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்பீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அந்த கோவம் வருது அங்கே படப்படப்படுத்து. நான் நினச்சிக்கிறது என்னென்ன உடம்பு கொண்டு பால்ட்டு கிட்டுக்குதான், பால்ட் இல்லை ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகும், அதிகமாகுது. ம், சாதாரணமாக ஓடுற ரத்தம் அதிகமாகும் போது வைப்ரேஷன் உடம்பு தாங்காது, அதுக்கு தான் அப்படி ஆடு வரும் நம்மளுக்கு. மூணே பேர் மோட்டார் இருக்குங்களாப்பா, நான் 600 வட்டம்ட்டு அதான் 600 வட்டம்னு சரி அப்படி இறக்கலான்னு எல்லாம் எடுத்துட்டுங்க. ஓட்டு ஓடு ஓட்டு ஓடு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு 550 அடி போட்டுக்குது. இது 6 பேனல், 445 6 பேனல் போட்டுக்குது. தண்ணி வருது, இன்னும் ஃபிட் பண்ணல, மேலே வச்சுருந்து மேலே ஃபிட் பண்ண சரி வரும், மேலே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ்நிலை சோலார் டெக் அப்படின்னு உள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நிலின் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 240 அடி 250 அடி தான் போட்டிருந்தங்க. இப்போ வந்து தண்ணி வந்து கீழே போயிடுச்சுட்டு தண்ணி ஒரு 2 பேனல் சேர்த்து போட்டு மோட்டரை மாற்றி நிற்குது. ஓகேங்களா, இது வந்து 550 அடி பக்கம் போட்டுருக்குது. இப்போ வந்து பாருங்கள் தண்ணி அங்கே ஊற்றுது, இதில் வந்து தொட்டியில் வந்து ஸ்டோர் பண்ணி போடுற மாதிரி. ஓகேங்களா, இன்னும் வைக்கல, சும்மா டெஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம முதல் முறை பார்க்குறேன்னா நிறைய பேர் கண்டிப்பாக தேவைப்படும் சோலார் போட, கரண்ட்டே இல்லாத மட்டும் சோலார் போட்டுக்காங்க, கரண்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த அருமை தெரியாது. ஓகேங்களா, அதனால் கரண்ட் ஏதாவது சோலார் போட்டுக்காங்க, வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி ஒர்க் ஆகுது என்னென்ன பண்ணிக்கிறது பார்க்கலாம். எனக்கு போடலாமா வாழை செடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் போட்டுக்குதா, வாழை பார்க்கும் வாழையும் பார்க்கும் போட்டுக்குது. சொட்டு நீர் பாசனம் தான் இதில் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி எடுத்து விட்டாங்க, தண்ணி பத்தலை, அதனால் வந்து எக்ஸ்ட்ரா இறக்கினுக்குது தண்ணி. பாரு மேலே சேடாக தான் இருக்குது, அப்படியே ஓடினே தான் இருக்குது, தண்ணி இப்படியே வந்துருந்தால் சரியாக போயிடும். அது ரெடி பண்ணி டேப்பர் பார்த்தல, டேப்பர் ஒன்றும் வைக்கல, பெயிண்ட் அடிச்சு போட்டுக்கலான்னு வச்சுருக்குது, அதனால பெயிண்ட் அடிச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள் பேனல், வெளியில் வந்து அதிகமாக வாங்குறன்ட்டு எல்லாம் ஃபுல்லாகவே செட்டிங் பண்ணிக்குது. நம்ம தண்டவாளத்துக்கு போடுவங்களே இல்லை, நம்ம வண்டிங்களுக்கெல்லாம் அந்த இடத்துலேருந்து பேனல் அங்கே வச்சுருக்குது. அது ஃபுல்லாகவே 570 அடி பக்கம் இறக்கினுக்குது போரு. 445 போடணும், 445 ஃபஸ்ட்டு போடணும் போடணுது.
இது பாப்ரேட் பெட்டி சமயபுரமா சாமியபுரம் கூட் ரோடு இங்க சேலம் ரூட் பிஎல்டிசி மோட்டர் 2100 வாட்ஸ் இது நசடி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பேனல் போட்டுக்குது 550 அடி அரைக்கணுக்குது ஓகேங்களா மூடிடுச்சு இங்கே மழை காரனால ஃபுல்லாக இதாகிடுச்சு மூடி இருக்குது இது வந்து ரெண்டாம் நாள் அந்த போர்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு 300 அடி போர் போட்டு தண்ணி போடுது சூப்பராக தண்ணி வருது இந்த 40 அடி தண்ணி விவசாயம் ரொம்ப மகிழ்ச்சி ஓகேங்களா என்னுடைய ஆசீர்வாதம் அதே மாதிரி வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் விவசாயம் செய்யறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு விவசாயம் செய்கிறாங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு எனக்கும் ஆசை நீங்களும் ஆசைப்படுங்க ஏன்னா விவசாயம் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும் இப்போ ரெண்டு போர் போட்டு எவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் உங்களுக்கு அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆசை இது பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது லாஸ்ட் வரையும் நல்லா ஓடி விவசாயம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் ரன் பண்ணி அதில் ஜெயிக்கணும் அவர் ஓகேங்களா